நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மிக முக்கியமான வழக்குகள் குறித்து பல்வேறு கோணங்களில் அலசி ஆராயும் மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது. நான் மோகன்ராஜ் பழனி. நிகழ்ச்சியில் நம்முடன் மூத்த வழக்கறிஞரும் பேராசிரியருமான திரு ஜி தியாகராஜன் இருக்கிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல் வழக்கு, ஒருவர் தனக்கு வாரிசு சான்றிதழ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீதிமன்றத்துக்கே வராரு. ஏன்னா எனக்கு திருநம்பி அப்படிங்கிற அடையாளத்தோட வாரிசு சான்றிதழ் வேண்டும்னு வராரு. நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு என்ன தேவை ஏற்பட்டது, அந்த வழக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் பெண்ணாகவே வாழ்ந்து வருகிறது. ஒரு காலகட்டத்தில் வந்து ஆணாக மாறுகிறது. அது எப்படி அப்படின்னு கேட்டால், இது இயற்கையின் சூழல். கடவுள் இருக்கிறான்றதை இங்கே தான் நம்ப வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவ்வளவு தப்பும் பண்ணுறானே கடவுள். இல்லை, ஒரு பெண் குழந்தை தானாக வளர முடியாமல் ஆணாக மாறுகிறது. உணர்வு சிக்கலால் பாதிக்க, உணர்வு சிக்கலால் மாறுகிறது. அது பெரிய வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அப்போதான் நம்ம கடவுளை நம்ப வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ரெண்டாயிரம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இனியோ இந்த பெண் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. தாசில்தார் ஆஃபீஸ் போய், சார் நான் அந்த மாதிரி ஒரு பெண் குழந்தையா பிறந்தேன், ஆனா இப்போ வந்து நான் ஆண் மகனாக இருக்க விரும்புகிறேன், ஆணாக உணர்கிறேன் உணர்கிறேன் எனக்கு வந்து திரு நம்பி என்ற பெயர்ல ஒரு மூன்றாம் பாலினத்தவராக எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கண்ணா. ஐயையா, அந்த மாதிரிலாம் தர முடியாது. என்ன ரெவென்யூ ஆஃபீஸாக உங்கள் இஷ்டத்துக்கு வந்து சர்டிஃபிகேட்டில் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பப்படுகிறார். சரி, ஹேவிங் நோதர் ஆப்ஷன். இது என்ன காரணம்னு சொன்னால், இதுக்கிடையில் வந்து அந்த பெண் குழந்தையாக பிறந்த அந்த ஆண் மகனுக்கு அவங்க அப்பா இறந்துறார். அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துறார். இந்த ஆக்சிடென்ட் நடந்தபோது MACTOPன்னு சொல்லி சொல்லுவாங்க, மோட்டர் ஆக்சிடென்ட் ட்ரிபினல் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு MACT, அதனுடைய ஒரிஜினல் பெட்டிஷன் அப்படின்னு ஃபுல் ஃபார்ம் அது. இதை புரிஞ்சுக்கணும்னா எப்படி சார்? MCOPன்னு தமிழில் சொல்கிறாங்க. MCOP அது எதுக்கு சார்? அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னு சொன்னால் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு ரெண்டு கேஸ் போடுவாங்க. ஒன்று கிரிமினல் கேஸு, இன்னொன்று சிவில் கேஸு ஃபார் காம்பன்சேஷன். இந்த தொகை அவங்களுக்கு வந்து ஈடுமான தொகையாக அந்த இன்சூரன்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருந்தா அதுக்கான ஈடுமான தொகை, இழப்பீட்டு தொகை வேண்டும் என்று போடுவாங்க. இந்த இழப்பீட்டு தொகை போடும்போது இது இந்த பெண் குழந்தை தானது, இப்போ ஆண் மகனாக இருக்கிறேன் என்று சொல்கிறது. அப்போது இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வேணும்ல, அது கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இந்த பணத்தைன்னு சொல்கிறாங்க சார். இப்போ அவங்களுடைய பையனோ பொண்ணோ அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுல என்ன சிக்கல் சார்? இல்லை இல்லை, இது பெண்ணாக பிறந்த ஆணாக நான் ஒரு மாதிரி இருக்கிறேன் என்று சொல்லும்போது அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு சிக்கல் வரும் தானே. அதெல்லாம் என்னால் முடியாது, நாளைக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க மறுக்கிறது. இந்த கொடுக்க மறுத்ததின் காரணமாகத்தான் அந்த பெண்ணாக பிறந்த ஆண் என்று சொல்கிற மாறா, இவர் வந்து செம்மஞ்சேரி, சென்னையில் இருக்கக்கூடிய செம்மஞ்சேரியில் வாழக்கூடியவர் நினைக்கிறேன். இவர் வந்து ஹைகோர்ட் மெட்ராஸுக்கு ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுறார், ரெட் பெட்டிஷன். ஐயா, நான் இந்த மாதிரி நான் பெண்ணாக பிறந்தேன், ஆனால் ஆணாக உணர்கிறேன், ஆணாக மாறிவிட்டேன். எனக்கு வந்து திருநம்பி என்ற அடையாளத்தில், மூன்றாம் பாலினத்தவராக என்ன திருநம்பி என்ற அடையாளத்தில் எனக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு சான்றிதழ் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு கேட்குறாரு. ஆமாம், கொடுக்கலாமே, இதில் என்ன தப்பு? எப்படியும் அந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்த குழந்தை தான் அது. அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எல்லாம் கிடைக்குது சார். இப்போதான் ஒரு கேள்வி வருது, கேளுங்க. இப்போ இறந்தவர் அவங்களுடைய அப்பாவுக்கு இந்த பெண்ணாய் பிறந்து ஆணாய் மாறியவர் வாரிசா இல்லையா சார்? இப்போ ஒரு தீர்மானமா இந்திய மக்களுக்கு அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து சொல்லிடலாம். ஒரு மூதாதையர் சொத்து இன்னும் ஒன்று இருக்கு, எங்க தாத்தன் எங்க முப்பாட்டன் அப்படின்னு அவங்க சம்பாதிச்ச சொத்து. அப்புறம் எங்க அப்பாவே சம்பாதிச்ச சொத்துன்னு ஒன்று இருக்குல்ல, அது சுய சம்பாத்திய சொத்துன்னு சொல்றோம். இந்த எங்க அப்பாவுக்கு பிறந்த ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்திருந்தால் இந்த சொத்துக்கள் எந்த சொத்தா இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு உரிமை உண்டு. அந்த குழந்தைய ஆணா பொண்ணான்னு தெரியாம, அதை தான் சார் சொல்றேன். ஆணாக இருந்தாலும் உண்டு, பெண்ணாக இருந்தாலும் உண்டு, திருநம்பியா இருந்தாலும் சரி உண்டு, திருநங்கையா இருந்தாலும் சரி. இன்டர்செக்ஷன்னு ஒரு பிரிவு இருக்கிறது. இது புதுசா இருக்கு. ஏறக்குறைய இந்தியாவில் ஒரு 25,000 பேர் இருக்காங்க, உலகத்தில் வந்து 2 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த இன்டர்செக்ஷன், இன்டர்செக்ஷன் சொன்னா என்னன்னா, இவ முருவத்தில் பார்க்கும் பொழுது ஆணாக இருப்பார், இடுப்புக்கு கீழே பெண்ணாக இருப்பார். பாருங்க, இது வரைக்கும் ஆம்பளையா இருக்காரு, இடுப்பு கீழே பெண்ணா இருக்காரு. அது எப்படி இடுப்பு கீழே பெண்ணா இருக்க முடியும்? நார்மலி வந்து ஒரு இந்த ஆணுக்கு பிறப்பு உறுப்பு வந்து ஆணாகவே இருக்கிறது. சரி, ஆனால் அவருக்கு வந்து மாதவிடாய் வருகிறது. இது ஆச்சரியமா இல்ல? மாதவிடாய் வருகிறது, மென்சஸ் ஆகுது.
எப்படி ஆகும்? கர்ப்பப்பை இருந்ததுன்னா கர்ப்பப்பை உள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது, உள்ள இருக்கு, இயற்கையாகவே அந்த ஆணுக்கு வந்து கர்ப்பப்பை இருக்கிறது. இப்போ மென்சஸ் ஆகுதுன்னா எது மூலமாக ஆகும் அப்படின்னு சொன்னா ஆண் உறுப்பு மூலமாக கசிக்கிறது. சார், அப்போ அவருக்கு உள்ளுக்குள்ள பெண் உறுப்பு இருக்கு, வெளியில ஆண் உறுப்பு இருக்கு. எஸ், உள்ளுக்குள்ள பெண் உறுப்பு கர்ப்பை இருக்கிறது, வெளியில வந்து ஆண் உறுப்பு இருக்கிறது. அந்த ஆண் உறுப்பு வழியாகத்தான் அந்த மாதவிடாய் வருகிறது. இதெல்லாம் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான குவெஸ்டின். இன்டர்செக்ஸ், இடை இனம். அப்படின்னா இடை இனம், அதுக்கு பேரே வந்து இடை இனம் தான். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன அறிமுகம் ஆயிருக்குன்னா, திருநங்கை இருக்காங்க, திருநம்பி இருக்காங்க, திருநர் இருக்காங்க, இடையினம் இருக்காங்க. ஸோ இது சம்பந்தமாக இந்த இடையினம் கொண்ட ஆணாக இருந்து இடுப்புக்கு மேல ஆணு, இடுப்பு கீழ் பெண்ணாக இருக்கக்கூடிய மாதவிடாய் வரக்கூடிய இவருக்கு ஒரு ஐடென்டி கார்டு இந்தியாவிலே முதன் முதலாக இவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்காரு. இவருடைய பெயர் திரு சக்கரவர்த்தி என்பவர் தான். இவர் ஆணாகத்தான் இருக்கிறார், அவருக்கு எல்லா உணர்வுகளும் ஆணாக இருக்கிறது. ஆனா இந்த கர்ப்பப்பை இருக்கிறதுனால மாதவிடாய் வருகிறது, ஒரு வயிற்று வலி அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு. சம் ப்ராப்ளம் இருக்கும், உள்ளுக்குள்ள இன்டர்னல் ப்ளீடிங் இருக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது மாதமும் வருகிறது. அப்படி வரும்போது தான் அந்த ஏறக்குறைய ரெண்டு மூணு தடவை இவர் சிகிச்சை எல்லாம் பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் தானே. அதே மாதிரி தான் இந்த செம்மஞ்சேரி மாறாவும் பெண்ணாக பிறந்திருந்தாலும் கூட ஆணாக மாறிவிட்டார். எனவே இவர் வந்து திருநம்பி என்ற பெயரில் ஒரு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று சொல்லி திரு கழுக்குன்றம் அந்த தாசில்தார் ஆஃபீஸ்க்கு நம்ம ஹைகோர்ட் மெட்ராஸ் ஜஸ்டிஸ் தண்டபாணி அவர்கள் வந்து ஒரு உத்தரவு வழங்கியிருக்காரு. ஏன்னா அந்த உத்தரவு வழங்கி அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி அந்த எம்சிஓபி அப்பா ஆக்சிடென்ட் ஆயிட்டு அதுக்கான இழப்பீடு கிடைக்கும், அந்த இழப்பீடு கிடைக்கணும்னு சொன்னால் அந்த திருநம்பி சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. தான் ஒரு திருநம்பி என்பதை உணர்ந்து அவர் அந்த வாரிசு சான்றிதழை கேட்டு நீதிமன்றத்தை நாடிய நிலையில நீதிமன்றம் அவருக்கான நியாயத்தை வழங்கியிருக்கிறது. அவருடைய சட்ட போராட்டத்துக்கு நாம வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம் சார். அது மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்த்துக்கள் அவரோட இருந்தாலும் கூட இனிமேல் யாராக இருந்தாலும், திருநம்பியா இருந்தாலும் திருநங்கையா இருந்தாலும் இடையினமாக இருந்தாலும், யாருமே வந்து திரும்பி இப்ப கோர்ட்டுக்கு வரணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஜஸ்டிஸ் தண்டபாணி அவர்களின் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை மாத்திரம் எடுத்துன்னு போயிட்டு அந்த தாசில்தார்கிட்ட கொடுத்து பாருங்க, இதெல்லாம் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க, அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க, எனக்கு இந்த வேலை இருக்கு. வேறொரு திருநம்பியும் இதே மாதிரி நான் திருநம்பியும் வாங்கிக்கலாம், இன்டர்செக்ஸும் வாங்கிக்கலாம், யார் வேணாலும் வாங்கலாம், LGBTQRR என்று சொல்லக்கூடிய எல்லாமே வாங்கலாம். ஓகேங்க. நேர்களே, உங்களுக்கும் ஏதேனும் சட்டப்பூர்வமான கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தால் திரையில் தெரியக்கூடிய முகவரிக்கோ அல்லது nidhi@news7tamil.live என்கிற இமெயில் முகவரிக்கோ அதை நீங்கள் அனுப்பலாம். அதையும் நிகழ்ச்சியில் விவாதிக்க மாண்புமிகு நீதியரசர்கள் குழு தயாராக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.